இல்லை அதுதான் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களோட இறுதி பாதயாத்திரை, அது பாரதிய ஜனதா கட்சியாவது ஒரு பெரிய இதில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஒரே ஒன்றா தான் இருக்கிறோம், அது இன்னும் ரெண்டு நாளில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும். நம்பிக்கையாக இருப்போம். இல்லை சார், காலையிலேருந்து தாமரையில் நிற்க சொல்ல ப்ரெஷர் பண்ணுறதாகவும் அதெல்லாம் வதந்திகள். முழுமையானது வந்து ரெண்டு மூணு நாள் திருப்பி பாரத பிரதமர் நாலாந்தேதி வர்றாருல்ல, அதுக்குள்ள நல்ல முடிவு ஏற்றப்படும் என்று நம்புறோம். பார்ப்போம், அரசியல் அதெல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு ஆகும், நல்ல முடிவு எடுப்போம். யாரு தனித்தா? இல்லை அதான் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டார்ல, இது வந்து இந்தியாவினுடைய பாரத பிரதமராக யார் வர வேணும் அப்படின்னு நடக்கக்கூடிய தேர்தல். அப்போ தெளிவாக நாங்கள் முன்னாடியே சொல்லியாச்சு, நரேந்திர மோடிஜி அவர் தான் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வரணும் அப்படின்னு எங்களுடைய எண்ணம். இப்போ அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வழிபுறையில் தான் இணைந்து தான் நாங்கள் செயல்படுறோம். எங்களுக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தேனி தொகுதியில் தென் மாவட்டத்தில் எந்த தொகுதியிலனாலும் நக்கி வர்றதுக்கு நான் ஆசைப்பட்றேன். இப்போ தேர்தல் அறிவிக்கட்டும், கலந்து உரையாடி சொல்கிறோம், தள்ளன் கீச சொல்லும். நன்றி. இல்லை அதுதான் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களோட இறுதி பாதயாத்திரை, அது பாரதிய ஜனதா கட்சியாவது ஒரு பெரிய இதில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஒரே ஒன்றா தான் இருக்கிறோம், அது இன்னும் ரெண்டு நாளில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும். நம்பிக்கையாக இருப்போம். இல்லை சார், காலையிலேருந்து தாமரையில் நிற்க சொல்ல ப்ரெஷர் பண்ணுறதாகவும் அதெல்லாம் வதந்திகள். முழுமையானது வந்து ரெண்டு மூணு நாள் திருப்பி பாரத பிரதமர் நாலாந்தேதி வர்றாருல்ல, அதுக்குள்ள நல்ல முடிவு ஏற்றப்படும் என்று நம்புறோம். நம்புறோம், பார்ப்போம். அரசியல் அதெல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு ஆகும், நல்ல முடிவு எடுப்போம். யாரு தனித்தா? இல்லை அதான் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டார்ல, இது வந்து இந்தியாவினுடைய பாரத பிரதமராக யார் வர வேணும் அப்படின்னு நடக்கக்கூடிய தேர்தல். அப்போ தெளிவாக நாங்கள் முன்னாடியே சொல்லியாச்சு, நரேந்திர மோடிஜி அவர் தான் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வரணும் அப்படின்னு எங்களுடைய எண்ணம். இப்போ அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வழிபுறையில் தான் இணைந்து தான் நாங்கள் செயல்படுறோம். எங்களுக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தேனி தொகுதியில் தென் மாவட்டத்தில் எந்த தொகுதியிலனாலும் நக்கி வர்றதுக்கு நான் ஆசைப்பட்றேன். இப்போ தேர்தல் அறிவிக்கட்டும், கலந்து உரையாடி சொல்கிறோம், தள்ளன் கீச சொல்லும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.